கடைசியில் என்னன்னா, மதினாவுடைய மண்ணள்ளி தின்ற அதுல பரக்கத்தின் ஒரு ஆள் பேசுறாரு. ஏதோ ஒரு பாட்டு நாகூரணி பாபா யார் எழுதினதோ, மதீன புஷ்பங்களின் மகரந்தமா மதீனத்து புழுதியில் நான் உருள வேண்டும் புருள வேண்டும் போல் இருக்குதே. ரசூலுல்லாவை பத்தி உயர்ந்த இதுல பாடப்பட்ட கவிதை, எந்த தப்பும் கிடையாது. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதேன்னு தொடங்குறாரு. நாயகமே உங்களை பார்க்கணும், உங்களை வரணும், இது ஒரு இஷ்க. அதுல ஒரு வரி வருது இப்படி, என்னது, புஷ்பங்களின் மகரந்தமா மதீனத்து புழுதியில் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குது. இதை போட்டுட்டு தொலைக்காட்சியில உட்கார்ந்து இரவு 11 மணிக்கு கேட்கிறானுங்க, ஏன் உருள்ற, ஏன் புரள்ற, உங்கூர்லயே புரள வேண்டியதானே, ஏன் மதினால போய் புரள்ற, மதினால அல்லாஹ் உன்னை புரள சொன்னானா, கேப்பமா இல்லையா. புஷ்பங்களின் மகரந்தமாய் மதின புழுதியில் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே, உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதேன்னு பாடுறாரு. நீ என்ன கழுதையா அங்க போய் புரள்றதுக்கு, நீ மனுஷன், சிந்திக்கணும், அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றணும், மதினால போய் புரள சொல்லியா இருக்கு என்று கேள்வி கேட்டால் அதையும் நியாயப்படுத்தி. இந்த தம்பிய முதல்ல புடிச்சு உருள விட்டுறணும். உள்ளூர்லயே எவ்வளவு கேவலம் தெரியுமா, பெருமானாரை பற்றி இஸ்கில பாடுகிறான் அவன், மதீனத்து மண்ணில் உருள வேண்டும் என்று சொல்லுகிற அவனுடைய ஈமான் பரிபூரணமானது. மத்த ஊர் மண்ணுக்கும் மதீனா மண்ணுக்கும் வித்தியாசம் இல்லையா. மதீனாவுடைய மண் எடுத்து தின்னு நோய் போகும், மதீனாவுடைய மண் எடுத்து தின்னு நோய் போகும், மண்ணு மண் எடுத்து தின்னு. ரசூலுடைய ரவுலாவுக்கெல்லாம் போக வேண்டாம், அவ்வளவு தூரம் தள்ளி நின்று தொலை தூரத்தில் மதீனத்து மண் எடுத்து மேலையில பூசு, மரியாதையா இல்லையா. உருள வேண்டும் புருள வேண்டும்னா ஏன் உருள்றேன்னு கேட்கிறான். எப்படி பாத்தீங்களா, அதாவது அவங்க இருந்த இடத்தினுடைய மண் அள்ளி தின்னம்னா எல்லா நோயும் சரியா போயிடும். மதீனாவுடைய மண் எடுத்து தின்னு நோய் போகும். நீ திண்டு காட்டு முதல்ல, உன் வயிறு வீங்காம நீ உயிரோட வர்றியான்னு பாப்போம், தயாரா. இவங்க எதுக்கு இதுக்கு அடி போடுறாங்கன்னா, நாளைக்கு மண்ணு பாக்கெட்டு கிலோ 500 ரூபா விற்பாய், அதுக்குதான் அடி போடுறது, விளங்குச்சா. அப்ப எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய விஷயத்துல அந்நபியும் அவுலாபில் மோமினின் நம்ம அன்புசியும் இந்த நபி ஆகியவர் உங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் என்றால் என்ன அர்த்தம். அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி தொழுவு, அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி உன்னுடைய நோன்புகளின் நோட்டுக்கொள், அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி நீ ஹஜ் செய், அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி உன்னுடைய இபாதத்துகளை ஆம, குல் இன்ன சலாத்தீவ நுசுக்கீவ மஹியாயவ மமாத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாட்டு முறை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அகிலங்கள் அனைத்தும் ரப்பாகி அல்லாஹ்வுக்கே உரியது, அவன் சொன்ன மாதிரி செய்வேன், அவனுடைய தூதர் சொன்ன மாதிரி நான் நடப்பேன் என்று சொல்வது இஸ்லாமா. அவங்க சிறுநீரை பிடிச்சு குடி, வேறைய பிடிச்சு தேயே, புடிய பிடிச்ச அமைக்கி தனிய குடி, அது முடியா இல்லையாண்டது வேற மாதிரி. அது அல்லாவுடைய தூதருடைய முடியா, எவனோ ஒரு இத்து போனவனுடைய முடியை வச்சுக்கிட்டு நீ வந்துகிட்டு அல்லாவுடைய தூதர் முடியும்னு ஏமாத்துற. இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்து கொண்டு அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை விட்டும் உங்களை விளக்கி மதுகு என்ற மாயைக்குள்ள உள்ள புகுத்தி இப்படி வழிகேட்டின் பக்கம் தள்ளிவிட்டார்களே, இதுக்காக தான் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம்.